தனியார் பள்ளிகள் நடத்தும் ஆன்லைன் வகுப்புகளால் மாணவர்களின் கண் பார்வை பாதிப்பு, பெற்றோர் கவலை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப் டிவி. ஊரடங்கு எதிரொலியாக தனியார் பள்ளிகள் நடத்தும் ஆன்லைன் வகுப்புகளால் மாணவர்களுக்கு கண் பார்வை பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் ஸ்கிரீன்களை பார்த்து மாணவர்கள் பாடம் கற்பதை விட கண் பிரச்சனைகள் ஏற்படுவதுதான் அதிகரித்துள்ளது. தனியார் பள்ளிகள் இதனை அட்வான்ஸ் டெக்னாலஜி என பெருமைப்பட்டு கொள்ளும் நிலையில பெற்றோர்கள் இதனால் கவலையுடன் பார்க்கிறார்கள். கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் கடந்த 2 மாதங்களுக்கும் மேலாக ஊரடங்கு அமலில் உள்ளது. இப்போது அதில் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் பள்ளிகள் திறப்பது குறித்து அரசு இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. பள்ளிகள் திறக்க குறைந்தது இன்னும் 2 மாத காலமாவது ஆகக்கூடும் என தெரிகிறது. அதுவரை காத்திருப்பது ஏன் என எண்ணிய சில தனியார் பள்ளிகள் ஆன்லைன் வகுப்புகளை தொடங்கிவிட்டன. அந்த வகையில் நாளொன்றுக்கு 2 மணி நேரம் வரை ஆன்லைன் வகுப்புகள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து இதை கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் வழியாக கவனிக்கும் மாணவர்களுக்கு கண் எரிச்சல், கண் சிவப்பு, கண் அரிப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதற்கு காரணம் கம்ப்யூட்டர் மற்றும் மொபைல் ஸ்கிரீன்களை முகத்திற்கு அருகில் வைத்து மாணவர்கள் பாடம் கற்பதுதான். அப்போதுதான் முகம் வெப் கேமராவில் பதிவாகும். தனியார் பள்ளிகளில் பிள்ளைகளை சேர்த்துள்ள பெற்றோர் ஆன்லைன் வகுப்புகளால் ஒருவித கவலைக்கு ஆளாகியுள்ளனர். சிறு வயதிலேயே தங்கள் பிள்ளைகள் கண்ணாடி அணிய வேண்டிய நிலை வந்துவிடுமோ என பெரும்பாலான பெற்றோர்கள் கவலைப்படுகின்றனர். இதனிடையே ஆன்லைன் வகுப்புகளுக்காக புதிய ஸ்மார்ட் போன்களும் கம்ப்யூட்டர்களும் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பெற்றோர்கள். இது குறிப்பிட வேண்டிய விவகாரம் என்னவென்றால், தனியார் பள்ளிகளில் பள்ளி கட்டணங்கள் வசூலிக்க ஆன்லைன் வகுப்புகளை காரணமாக கூறுவதுதான். எனவே இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.